எல்லோருக்கும் வணக்கம். நம்ம நமக்கு பகவான் சொல்லியிருக்காரு இல்லையா, நமக்கு இந்த சரீரத்தையும் நல்லா பார்த்துக்கணும், நம்மளுடைய மனசையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். பாபா சொல்லுவாங்க அடிக்கடி லௌகிக் அலௌகிக் பேலன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய நேரம் நம்மளுடைய புருஷார்த்தம் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம், நம்ம நிறைய மெடிடேட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய நேரம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சரீரம் தான் நம்மளுக்கு ஒத்துழைக்காம போகுது. ஏதாவது ஒரு நோய் வந்துடுது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, திடீர்னு ஒரு சளி பிடிச்சிருது, ஒரு ஜுரம் வருது. அதுவும் முக்கியமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது இந்த லாக்டவுனில் உலகமே இன்றைக்கி ஸ்தம்பிச்சு போய் உட்காந்துருக்கு, என்ன பண்ணுறது தெரியாமல். இந்த கொரோனா வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய பாடியினுடைய இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கும், நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி, உடலுடைய எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுடைய லங்ஸினுடைய தன்மை கூட நல்லா இருக்கும். இந்த ரெண்டும் நல்லா இருக்கும் பொழுது நம்ம கொரோனா வைரஸ்லேருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும். ஸோ இப்போ கொரோனா வைரஸ்லேருந்து எப்படி தப்பிக்கிறது, இப்போ அதுக்காக என்ன மெடிசன் சாப்பிட்றது, இப்படிலாம் நிறைய டாக்டர்ஸ்லாம் நிறைய இன்புட் கொடுத்துட்ருக்காங்க. வெளியிலேருந்து நிறைய மருத்துவ ஆலோசகர்கள்லாம் நிறைய மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பாபா நமக்கு பாருங்க மருந்தில்லா மருத்துவம், இந்த பிசிக்கல் யோகா கூட நமக்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இப்போ இந்த பகுதியில் பிராணாயாமம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த COVID-19 பிராணாயாமம் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸோ அதில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு நிறைய நேரம் மூச்சை அடைச்சாப்புலேயே இருக்கும். இப்போ சளி பிடிக்குது அப்படின்னாலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூக்கடைப்பு தான் இருக்கும். அப்போ இந்த மூக்கடைப்பு போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்திரிகா பிராணாயமா. பஸ்திரிகா பிராணாயமா அப்படிங்கிறது மூச்சை ஃபோர்ஸாக இழுக்க போகிறோம், ஃபோர்ஸாக விட போகிறோம். பிராணாயமம் பண்ணும்பொழுது ஒரு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயிறு காலியாக இருக்கும். அதனால் காலை நேரம் மாலை நேரம் மதியம் சாப்பிட்டீங்கன்னா 4 மணி நேரம் கேப் கொடுத்துருப்பீங்க, அப்படிதான் நம்ம பண்ணணும். நீங்கள் லிக்விடாக ஏதோ சாப்பிட்டீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் கேப் கொடுத்து பண்ணுங்கள். ஏதாவது டிஃபன் மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா 2.5 மணி நேரம் கேப் கொடுத்து பண்ணுங்கள். மத்தியானம் நல்ல மதிய உணவு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா 4 மணி நேரம் கேப் கொடுத்து பண்ணுங்கள். இப்போ காலை நேரம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வயர் எம்டியாக இருக்குது, அப்போ அந்த சமயத்தில் தான் பிராணாயமம் பண்ண போகிறோம். இன்னொன்று, முதுகு நேராக இருக்கும், முதுகு தண்டுவிடம் கூணு விழுந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது, முதுகு தண்டுவிடம் நேராக இருக்கும். ஸோ அப்போ நேராக உட்காந்தாச்சு, நம்ம என்ன பண்ண போகிறோம், பஸ்திரிக்கா மூச்சை இழுத்து விட போகிறோம். 1:1 இழுக்கிறது 1, விடுறதும் 1. ஆரம்பத்தில் ஒரு 5-10 ரவுண்டு இந்த மாதிரி மூச்சை இழுத்து விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 ரவுண்டு, 25 ரவுண்டு, 30 ரவுண்டு கூட விடலாம். ஸோ இந்த பிராணாயமம் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய சுவாச குழாயில் இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாம் நம்மளுக்கு விடுபட்டுடும், ஆட்டோமேட்டிக்காக விடுபட்டுடும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா 3 மந்த் சளி பிடிச்சிருக்கும் பொழுது கூட இதை பண்ணும்பொழுது என்ன ஆகும், சளி வரும். சளி வந்தால் பரவாயில்ல, மேலே ஒரு டவல் போட்டுக்கோம், டவல் போட்டுட்டு இவன் அந்த ட்ரெஸ் மேலே பட்டால் கூட பரவாயில்லை, ஏன்னா நம்மளுக்கு சளி வெளியில் வரணும். இது பண்ணும்பொழுது என்ன ஆகும், உங்களுக்கு சளி முதல்ல வெளியில் வரும். இது பண்ணும்பொழுது என்ன ஆகுது, இப்போ சுவாசப்பாதை கிளியர் ஆகிடும். இதுக்கு அடுத்தடுத்து பிராணாயமம் நம்ம கற்றுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கற்றுட்ருக்கிறது இந்த பஸ்திரிகா பிராணாயமம். இதை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, எல்லாருமே பண்ணலாம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பண்ண வேண்டாம். மற்றபடி மீதி எல்லாருமே
எல்லாருமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய பாகங்களில் அடுத்தடுத்து என்னென்ன பிராணாயமம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாந்தி.